எந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருந்தது. அதனால சகோதரி ஒருத்தவங்ககிட்டே கேட்டிருந்தேன், அவங்க வந்து டார்க் வெப்சைட் வீடியோவை பற்றி பேசு, அந்த வீடியோவை காமிச்சு அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த டார்க் வெப் வீடியோஸ்னால் என்னன்றது நானும் நெட்டில் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கும் போது தான் தெரிஞ்சது. இந்த சம்மந்தப்பட்ட இந்த டார்க் வெப்சைட் வீடியோஸை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய எங்ககிட்ட கிடைச்சிது. நிறைய பார்த்தா நிறைய வீடியோஸ் வந்து ரொம்ப கொடூரமாக இருந்தது, சில வீடியோஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்தது. அந்த நார்மலாக இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்து அதை அப்படியே எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி டார்க் வெப்சைட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். டார்க் வெப்சைட்னா எதுவுமே இல்லை, சிம்பிளான ஒரு வெப்சைட் தான். இப்போது எல்லா www.com அப்படின் சொல்லிட்டு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும், அந்த எல்லா வெப்சைட்ஸுமே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கூகுள் அக்சஸ் பண்ணவே முடியாது, சில ப்ரௌசர்ஸ்லாம் வேணும். அதாவது ஃபயர்ஃபாக்ஸ், ஒப்பிரா இந்தமாரி எக்கச்சக்கமான ப்ரௌசர்ஸ்லாம் இருக்குது, அதில் குறிப்பிட்ட சில ப்ரௌசர்ஸால் மட்டும்தான் இந்த டார்க் வெப்சைட்ஸை டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியும். இதுக்குள்ளே ஏதாவது இல்லீகலான விஷயம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக லீகலான விஷயமும் இருக்குது, இல்லீகலான விஷயம் நிறையவே இருக்குது. இந்த டார்க் வெப்சைட் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் நல்ல விஷயங்கள் இருக்கு, கெட்ட விஷயங்கள் இருக்கு. சரி ஓகே, இந்த டார்க் வெப்சைட் வந்து இந்தியாவில் லீகல் தான். சரி ஓகே, டார்க் வெப்சைட்ஸை விட்டுருவோம். டார்க் வெப் வீடியோஸ்னா என்ன சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். டார்க் வெப் வீடியோஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய விதமான படங்கள்லாம் பார்த்துருப்போம், த்ரில்லரு, ஹாரரு, கோஸ்ட் படம், சைக்கோ கில்லர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான படங்கள்லாம் பார்த்துருப்போம். இந்தமாரி படங்களில் நம்மளுக்கு நிறைய சீக்வன்ஸ்லாம் எப்படி காட்டியிருப்பாங்க, இருட்டில் காட்டியிருப்பாங்க, அப்புறம் வந்து நிறைய நபர்களை வந்து கொலை பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க, பேய் பை மூத்துற மாதிரி இருக்கும், திகிலாக இருக்கும், ரத்தம் ஒழுகுற மாதிரி எக்கச்சக்கமான சீக்வன்ஸ்லாம் நிறைய காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி படத்தில் வந்து சின்ன சின்ன கிளிப்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்பரமாரி நபர்களை வந்து இந்தமாரி இருட்டாக இருக்கிற இடத்துல வந்து போய் வீடியோ எடுக்கிறது, இல்லை பொம்மைங்களை வச்சு பயமுத்திரமான வீடியோ எடுக்கிறது, பேக்ரவுண்டில் பயமுத்திரமான பேய்கள் அல்லற மாதிரி எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு, பேக்ரவுண்ட் சவுத்தில் போட்டு நிறைய வீடியோஸ்லாம் எடிட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு எடிட் பண்ணி தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்களை பயமுத்துருமா அப்படின்ற ஒரே நோக்கத்தாக மட்டும்தான் இந்த டார்க் வெப் வீடியோஸ்லாம் நிறைய எடுக்கப்பட்டிருக்கு. அதில் நான் வந்து எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தேன், ரொம்ப மோசமாக இருக்கிற வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தேன். சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஆறு வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன், அந்த ஆறு வீடியோஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோவில் இது ஒரு லேடி ஒருத்தவங்க டான்ஸ் ஆட்டிருக்காங்க, குழந்தை பெல்லி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது, ஷூஸை போட்டிருக்காங்க, ட்ரெஸ்ஸஸும் அப்படிதான் இருக்குது, கையில் ஒரு கொடையை வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க, அவங்களோட ஹேர் ஸ்டைலும் அப்படி தான் இருக்குது குழந்தை மாதிரி. ஆனால் இவங்களை பார்த்தோன்னே எந்த பயமும் இல்லை. ஆனால் அதில் பேக்ரவுண்டில் ஓடுற மியூசிக் கேட்டால் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்களும் கொஞ்சம் உன்னிப்பாக கேளுங்க. ரொம்ப பயமுத்துது. நெருங்கி வர மாதிரி இருக்கு. இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த நபர் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுலாம் தெரியுது. இந்த நபர் வந்து ஒரு காலகட்டத்தில் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுற ஒரு நபராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட போலியோ அட்டாக் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பைத்தியம் மாதிரி, ஒரு நோயாளி மாதிரி, ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க உடம்புல இருக்க அந்த ரத்தத்தில் ஊறின அந்த டான்ஸ் வந்துட்டு இவங்க விட்டு போகவே இல்லை. அப்போது அவங்கள டான்ஸ் ஆட வச்சு எடுக்க வச்சுருக்காங்க, அதில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. பயமுத்துற மாதிரியான எந்த ஒரு காட்சியும் இல்லை, பேக்ரவுண்டில் கொடுக்கப்பட்ட மியூசிக் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அடுத்த வீடியோ என்ன சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதோ ஒரு லேடி ஒருத்தவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்து, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது வந்து இது வந்து ஒரு லேடி இல்லை, ஏதோ ஒரு பொம்மை இல்லைன்னா ஒரு ரோபோட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்து பாட்டு பாடிட்டே இருக்காங்க. பேக்ரவுண்டில் எந்த ஒரு மியூசிக்கும் கொடுக்கல, இவங்க பாட்டு பாடுறது இதை பயமுத்துற மாதிரி இல்லை. பாடிட்டே இருக்கும்போது இவங்களோட கை வந்து 360 degrees வந்து சுழந்துட்டே இருக்கு, அதனால கொஞ்சம் பயம் ஏற்பட்டுது, மற்றபடி ரொம்ப பயமெல்லாம் இல்லை. நீங்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு காட்சிகள் எல்லாமே படத்துலேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இது எந்தெந்த படத்துலேருந்து எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணு கண்ணாடி பார்த்துட்டு இருக்கு. சரி ஓகே, அடுத்த ஜோக்கர் அழுகுறாரு. இந்த காட்சிலாம் ரொம்ப பயமுத்துற மாதிரியா இருக்கும், அந்த அளவுக்கு படத்தில் எடுக்கப்பட்ட ஒரு காட்சிகள். இதுவும் பார்க்கறதுக்கு இந்த பொம்மை நடந்து வரது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். சரி ஓகே, அடுத்த வீடியோ. பொம்மைங்கெல்லாம் தலை சுற்றி ஆடிட்டு இருக்கு. இது டிராகுல படமா இருக்கும், இது என்ன படம் சொல்லிட்டு சரியா தெரியல. இந்த தடை பண்ற காட்சி கொஞ்சம் பயமா இருக்கும். இந்த காட்சியை பாருங்க சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, தலையில்லாத போய் ஆடிட்டு இருக்கு. பொம்மை கண்ணை உருட்டி உருட்டி பாக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் இதுவும் ஒரு படத்துல எடுத்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சியா தான் இருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாம் தனியா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. கொஞ்சம் பகல பாருங்க, ராத்திரி நேரத்துல பார்க்க வேண்டாம். கடைசியா அந்த எட்டுக்கல் பூச்சி மாதிரியான ஒரு உருவம், அதுவும் படத்துல தான் எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் பயமா தான் இருக்கும். சரி அடுத்த வீடியோ என்ன சொல்லிட்டு வாங்க பாருங்க. இந்த வீடியோல ஏதோ ஒரு தனித்து இருக்கப்பட்ட ஒரு வீடுன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுல ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கன்னோட ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டார்ச் லைட் மட்டும்தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. உள்ள அதாவது குற்றவாளி இருக்கிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. அந்த வீட்டுல ஏதோ ஒரு கொடூரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. சீலிங்லாம் உடஞ்ச மாதிரி இருக்கு. இந்த நம்பர் வந்து அடிக்கடி குரலை விட்டுட்டே இருப்பாரு. உள்ள யாராவது இருக்கீங்களா, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆபீசர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எல்லா பொருட்களும் கொஞ்சம் நொறுங்கி போன நிலையில தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு நபரோட டெட் பாடியை பாக்குறாரு. துணியால மூடப்பட்ட நிலையில இருக்கு. மேலும் ஏதோ ஒரு சத்தம் கேட்குதான் திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு நபர் ஒருத்தர் நடந்து போதுற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு பெண் மாதிரி தெரியுது. கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது குரல் திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்காரு. அதில் யாரோ இருக்காங்க. இந்த வீடியோல ஏதோ ஒரு நபர் வந்து ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு நான் முகம் கொடூரமா இருக்கேன், அந்த கொடூரமா இருக்கிற முகத்துல கத்தியால கீச்சுக்கிட்டே இருக்காரு. கண்ணுல இருந்து ரத்தம்லாம் வடியுது, அந்த வாயிலிருந்து ரத்தம்லாம் வடியுது. இது எதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபரை பத்தி கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துதான் தெரியுது. இந்த நபர் வந்து சராசரியான ஒரு மனிதர் தான். தான் முகத்துல வந்து ஏதோ ஒரு மாவை தடவி இருக்காரு. அந்த மாவுக்குள்ள வந்து ரத்த மாதிரியான ஏதோ ஒரு லிக்விட் வந்து இருக்கு. தான் முகத்தை அந்த மாவு கத்தியால கீச்சுட்டு இருக்கும் போது வந்து உள்ள இருக்கிற ரத்தம்லாம் வெளியே வருது. அந்த ரத்தம் மாதிரி அந்த லிக்விட் வந்து வெளியே வருது. இதை வச்சு வந்து இன்டர்நெட்டே பயமுத்திட்டு வரையறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்த வந்து நம்ம எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறோமோ அதை பொறுத்துதான் இருக்கு. அது நல்ல விஷயமா, கெட்ட விஷயமா, பயமுறுத்துற விஷயமா, பயமுறுத்தாத விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஆனா மனிதர்கள் வந்து இருக்கையாவே இருட்ட பார்த்தா பயம் தான், கொடூரமான ஒரு உருவத்தை பார்த்தா கண்டிப்பா பயம் ஏற்படும். அது இயற்கை தான். அந்த இயற்கையான விஷயத்த வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் நாம வந்து எந்த ஒரு விஷயத்த பார்த்து பயப்படாம இருக்க முடியும். இப்போ நம்ம மனசுக்குள்ளே தன்னம்பிக்கையை வாழ்த்துனா மட்டும்தான் அந்த இருட்டை பார்த்தோம் இல்லை அந்த உருவத்தை பார்த்தோம் நமக்கு பயம் ஏற்படாது. இப்போ நான் காமிச்ச இந்த 6 வீடியோ கிளிப்ஸை பார்த்து உங்களுக்கு பயம் வரலன்னா இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயம் வரும். நன்றி.